சாருக்கு ரொம்ப வணக்கம். பெரிய அளவுல நான் வந்து நன்றியை மனசாட்சி தெரிவிச்சேன். நான் வந்து டீச்சரா வேலை பாக்குறேன். நான் குரூப்ல பேசலாம் பேசலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன், ஆனால் நம்மளுடைய கருத்தை கட்டாயமா சொல்லிடணும், அதுக்காக தான் வந்து பேச வந்தேன். இந்த ஏஎல்பி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் மேடம். எங்களுடைய ஜாதகத்துல எங்க அப்பா வந்து எங்களுக்கு என்னுடைய கட்டத்துல என்ன நல்லா இல்ல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இந்த ஆட்சி உச்சம் அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதனால நம்மளுக்கு நல்லா இல்லைன்னு வேற நான் நினைச்சுக்கிடுவேன். ரொம்ப நாளும் அந்த கருத்து தான் மனசுக்குள்ள இருந்தது. இங்க வந்து பார்த்தா அந்த நீச்சம் பகை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்றது ரொம்ப 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 ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளுக்கும் மாறும் அப்படிங்கிறது. ஆனா அந்த அச்சய லக்கண பத்ததி அப்படிங்கிறது கரெக்டான வேர்டு. 10 வருடத்துக்கு ஒரு தடவை கரெக்டா மாறிக்கிட்டு தான் இருக்கு, அதுல மாற்றமே கிடையாது. முதல்ல ரொம்ப கழுத்தம் நெரிக்கிற மாதிரியான கஷ்டங்கள்லாம் இருந்தது. அது கரெக்டா 10 வருஷம் முடிஞ்சோம்னா கரெக்டா 10 வருஷம் தான் அப்படியே மாறிக்கிட்டே வந்தது. எல்லாமே மாற்றம் தான். இந்த அச்சய லக்ன பத்ததி மாறுதுங்கிறது மாறாத ஒரு கருத்துங்கிறது இதுல நான் எனக்கு நல்ல அனுபவமா தெரியுது. அடுத்து எங்க அக்கா தான் வந்து இதுல சேர்த்து விட்டாங்க, சாந்தி மேடம் மூலமா சேர்த்தாங்க. எங்க அக்காவுக்கு ஒரு நன்றி சார், உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சார். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். உங்களுடைய ஒய்ஃபுக்கு வந்து நீங்க இவ்வளவு பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணீங்க, உங்களோட ஆராய்ச்சி முழுவதுமே இதுலதான் செலவழிச்சிருப்பீங்க டயத்தை. நீங்க குடும்பத்துக்கும் செலவழிச்சிருப்பீங்களா சார்? உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி சார், அது குடும்பத்துக்கும் உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா சார்? ஏன்னு கேட்டா நீங்க இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணும்போது அதை வந்து உங்களால கொண்டு போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு முதல்ல நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார். அதனால எங்க நான் டீச்சரா ஒர்க் பண்றதுனால எங்க ஹெச்எம் வந்து எங்க அம்மாவை பார்க்கும்போது நல்ல மகளை பெற்ற அம்மாவேன்னு அவங்க சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்களுக்கு உங்க அம்மா பார்க்க நாங்க நன்றியை தெரிவிக்கிறோம் சார். அருமையான ஒரு மகனை பெற்று இந்த உலகத்துக்கு கொடுத்ததுக்கு நாங்க மிகப்பெரிய நன்றி வணக்கம் ரெண்டையுமே நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார். உங்க அம்மாவுக்கு, உங்க மனைவிக்கு. ஏன்னு கேட்டா உங்க மனைவிக்கு வந்து உங்களுடைய ரோலையும் அவங்க கட்டாயமா செஞ்சிருப்பாங்க அச்சுனி. அதனால ரொம்ப வந்து நான் உங்க மனைவிக்கு முதல்ல நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். குடும்பத்தினுடைய இதை வந்து கரெக்டா அவங்க பாத்துருப்பாங்க. உங்க பெரிய ரோலை அவங்க கட்டாயமா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா சிங்கிள் பேரண்டா இருக்க எங்களுக்கு எல்லாம் இது நல்லாவே புரியும். ஒருத்தருடைய ரோலை இன்னொருத்தர் சேர்த்து பாக்குறதுங்கிறது நல்லா புரியும். அதனால அவங்களுக்கு தான் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். அடுத்து இந்த சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்மார்ட்டா கிளாஸ் எடுத்தாங்க சார், அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பொறுமையா நிதானமா, ஏன்னா நான் டீச்சிங் லைன்ல இருக்கிறதுனால நான் எப்படி சொல்லுவேன் அப்படிங்கறது எனக்கு நல்லா தெரியும். இவங்க எடுத்த கிளாஸஸ் வந்து புரியாதவங்களுக்கு கூட அவ்வளோ அருமையா ஸ்லோவா எனக்கெல்லாம் நல்லா புரியுற மாதிரி நல்லா எடுத்தோம். ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுச்சு. எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏன் இப்படி புரியாம இருக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு நான் நினைப்பேன் அடிக்கடி. அப்புறம்தான் பார்த்தா தெரியுது எந்த படமே தெரியாத படத்தை முத முத கேட்கும்போது இப்படிதான் இருக்கும். நான் 34 வருஷமா எடுத்துட்டு இருக்கேன், ஏன் எனக்கு புரியலன்னு நினைப்பேன். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரிதான் இருக்கும், ஆனா நீங்க அதை பொறுமையா எங்களுக்கு புரியாட்டினாலும் அழகாக விளக்குனாங்க. எல்லா டீச்சர்ஸும் முத்துக்கள் மாதிரி சார், அருமையான முத்து, நவரத்னத்துல முத்து, அப்படி தேர்ந்தெடுத்தவங்க மாதிரி எல்லாருமே. அடுத்த கிளாஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ஆரம்பிச்சு ரொம்ப நல்லா இருந்தது சார். 4:30 மணிக்கு நான் கொஞ்சம் எந்திரிக்க மாட்டேன், கொஞ்சம் 6:30 மணிக்கு எந்திரிப்பேன். பிள்ளைய சின்ன பிள்ளையா இருக்கும் போது சமைக்கிறதுக்கு எந்திரிச்சோம். அதுக்கப்புறம் நாளாக நாளாக கொஞ்சம் டைம் லேட்டா தான் எந்திரிச்சோம். இந்த 4:30 மணிங்கிறது பெஸ்ட் டைம். அந்த பிரம்மமூர்த்தம் சொல்லுவாங்க, அதெல்லாம் எந்திரிச்சு செய்யறது இல்லை, இப்ப செய்யறது இல்லை. ஆனா படிக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அருமையான டயத்தை. இந்த இடத்துல யாருமே இந்த கல்வியை வந்து 4:30 மணிக்கு நான் ஆரம்பிச்சதே இல்லை. இது வரைக்கும் நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனா ஆரம்பிச்சதே கிடையாது. அடுத்து நான் அந்த பிஎட் எம்எட் எம்சி எல்லாமே படித்தது வந்து கரஸ்பாண்டன்ஸ்லயே படித்தேன் சார். அதனால எனக்கு குருமார்கள் வந்து நல்லா கிடைக்கல அப்படிங்கிறது என்னுடைய பெரிய சாசமா இருந்தது. ஆனா அது இந்த கிளாஸ்ல வந்து எனக்கு அந்த நல்ல குரு கிடைச்சது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டீச்சர் வந்து ரொம்ப அருமையா நல்லா சொல்லி கொடுத்தாங்க சார். அடுத்தது இந்த கர்மா கிளாஸ் பத்தி எடுக்கும்போது நான் வந்து பிராணி கீழிங் ரேசி இப்படி நிறைய தேடுதல் இருக்கும். அந்த தேடுதல்ல போய் கேட்கும்போது இந்த மன்னிப்பு கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து காட் பஸ்யூன்னு சொல்றது, அப்புறம் நன்றி சொல்றது, இதெல்லாம் வந்து சூப்பர் சூப்பர் அப்படின்னு அடிக்கடி நாங்கள் கிளாஸ்லயே சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லாம் சொல்றது அது இயற்கையாவே அது எங்களுக்கு வந்துருச்சு. ஒரு தண்ணியாக அந்த பழக்கத்திலேயே இருக்கும். வணக்கம்னு சொல்றது ஒரு டீச்சருக்கே உரிதானது, அதனால அதை வணக்கம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம் நாங்க. நான் ஒரு வேட ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த காட் பிளஸ் யூ. எதுக்கு எடுத்தாலும் நான் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு வயது வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால என்னுடைய காட் பிளஸ் யூ வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால அடிக்கடி அந்த காட் பிளஸ் யூ எதுனாலும் அனுப்புறது, அதெல்லாம் காட் பிளஸ் யூ சொல்லிதான் அந்த அனுப்பிக்கிட்டே இருப்பேன். நன்றி வந்து நான் நிறைய எல்லாருக்கும் சொல்றேன் சார். ஏன்னு கேட்டா எனக்கு நிறைய கஷ்டப்படுத்தினதுனாலதான் நான் வந்து இந்த கிளாஸ்களை நோக்கி ஓடுனேன். அதனால முதல்ல எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்தவங்க, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது துரோகிகள் அல்லது எதிரிகள் இந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு நான் முதல்ல பெரிய நன்றி எனக்கு சொல்றேன். அவங்கதான் எனக்கு இந்த கிளாஸ்க்கு வழிவகுத்தாங்க. இல்லாட்டினா எனக்கு கஷ்டங்களே வராட்டினா நான் எல்லாரையும் போல நார்மலா போய்கிட்டே இருக்கேன்.
என்னுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு கொண்டு போனவங்க, என்னுடைய கஷ்டத்தை கொடுத்தவங்க தான். அதனால அவங்களுக்கு தான் நான் நிறைய நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார். நீங்க தான் என்னை இந்த மாதிரி பண்ணுங்க. மாமியார் எல்லாம் வந்து என்னை ரொம்ப விரட்டியே விட்டாங்க, ஆனா அவங்களுக்கு தான் நன்றி நன்றி சொல்லுவேன். ஏன்னு அந்த வேலையில நான் நிலைச்சு நல்லபடியா இருக்கிறதுக்கு அவங்கதான் காரணம். இவ்வளவோ கஷ்டங்களை கொடுத்தாங்க. எல்லா கஷ்டமுமே எல்லாத்துக்குமே மாறும் அப்படிங்கறது இந்த அட்சய லக்ன பத்ததுல நல்லாவே தெரியுது சார். எனக்கே தெரியுது, மற்றவங்களுக்கும் தெரியும். ஒண்ணு பொறுமையா இருக்கணும், அது சகிப்புத்தன்மையை மட்டும் நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே ஜெயிச்சு வந்துடலாம் அப்படிங்கறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். அடுத்து உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் அல்லது வேண்டுகோள் இந்த மாதிரி நான் வந்து சொல்றேன். நான் தொழில் கல்வி பாடத்துல வந்து டீச்சரா இருக்கேன். தொழில் கல்வி பாடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா ஹையர் செகண்டரியில ஃபோர்த் குரூப்பா வரும். அதுல தொழில் கல்வி பாடங்கள் நிறைய இருக்கு. அக்ரிகல்ச்சர், அப்புறம் வந்து ட்ரெஸ் மேக்கிங் அந்த மாதிரி, அப்புறம் நியூட்ரிஷன், அப்புறம் ஃபிஷர் கோர்ஸ், எலக்ட்ரீஷியன் கோர்ஸ் அந்த மாதிரி நிறைய வரும். அது இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தவங்களுக்கு அது தெரியும். நிறைய குரூப், 72 வகையான குரூப் இருக்கு. அதுல இந்த ஜாதகத்தையும் நீங்க சேர்க்கணும்னு நான் விரும்புறேன் சார். ஏன்னா இந்த படிப்பை படிச்சாங்கன்னா இளைஞர்களுக்கு இது மிக 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 பயனுள்ளதா இருக்கும். நம்ம வயதானவங்களை படிக்கிறத காட்டிலும் இளைஞர்கள் படிச்சாங்கன்னா அவங்களுடைய ஒழுக்கம், கட்டுப்பாடு, இந்த நல்ல குணங்கள், முதல்ல மன்னிக்கிற கூட ஒரு மிகப்பெரிய குணம், அது எல்லாமே வளரும். இதுக்கு என்ன நீங்க செய்யணுங்கிறத கொஞ்சம் பார்த்து தொழில் கல்வி பாட பிரிவுல இதை சேர்க்க முடியுமான்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சு இதை செய்யுங்க சார். இதை செஞ்சீங்கன்னா பல பேருக்கு இது பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா எங்க ஸ்கூல்ல நிறைய பெரிய ஸ்கூல் நான் வேலை பார்க்கறது மதுரை பக்கத்துல மேலூர். மேலூர் எங்க ஊர் வழியா தான் நீங்க மதுரைக்கு எல்லாம் போகணும். பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி எல்லாமே மேலூர் வழியா தான் நீங்க போகணும். ரோட்டு மேலேயே இருக்கு அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல். இதுல வந்து 1200 பிள்ளைங்க வந்து ஹையர் செகண்டரி மட்டுமே படிக்கிறாங்க. இப்போ 1000 பேருக்கு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னா அது வந்து பல வகையாக நிறைய சேரும். ஏன்னா இளம் வயசுல படிக்கிறது மற்றவங்களை காட்டில எங்களை மாதிரி வயசானவங்க படிக்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லா பதியும், மனதுல நல்லா பதியும். அதனாலயே இதை நான் கட்டாயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எங்க குரூப்ல இந்த தொழில் கல்வி பிரிவுல இந்த ஜாதகத்தை ஒரு பாடமா நீங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி இருங்க சார். நீங்க இந்த பாடத்தை கொண்டு வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணுங்க சார். நீங்க பெரிய ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. இதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா இளம் வயசு பிள்ளைங்க இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பா இருக்கும். முதியவர்கள் படிக்கிறத விட விவேகானந்தர் சொன்ன மாதிரி இளம் வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்து இதை தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சமுதாயத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த கர்மா கிளாஸ்லாம் அதுக்கு தெரியவே தெரியாது. அது நாங்க கொஞ்சம் கிராமம் மாதிரி, ஆனா தெரியவே தெரியாது. இந்த மன்னிப்புன்றதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. சாதிங்கிறத காட்டிலும் இந்த மன்னிப்புங்கிற தமிழ்ல சொல்லி பாருங்களேன் சார், அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். தமிழ்ல சொல்லும் போது எதிராளியா இருக்கிறவங்க, ஐயோ நீங்க என்ன இப்படி கேக்குறீங்க அப்படின்னு நம்மள திருப்பி கேட்கற மாதிரி இருக்கும். அவங்க அதை ரொம்ப ரியலைஸ் பண்ணுவாங்க. இப்ப கூட சமீபமா இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்தி அவங்களுக்கு கூச்சமா இருக்க மாதிரி ஆயிரும். நம்ம மன்னிப்புன்னு கேட்கற அவங்களுக்கு சங்கடமாயிடும். ஆனா இது ஒரு அற்புதமான வார்த்தை. சாரின்னு கேட்கறத காட்டிலும் நீங்க மன்னிச்சுக்கங்க அப்படின்னு நீங்க கேட்டு பார்த்தோம்னா அந்த வார்த்தையினுடைய அற்புதமே வேற. இது பிள்ளைகளுக்கு நம்ம சொன்னோம்னா, நான் நிறைய கிளாஸ் போறதுனால பிள்ளைகளுக்கு நிறைய இதை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பிள்ளைகளுக்கு வந்து சொன்னோம்னா அந்த பிள்ளையே வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. வேண்டும் நன்றி வணக்கம். தேங்க்யூ சார். இப்படியே ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க சார். முதல்ல போறவங்க அதுக்கு வந்து ஒரு பாதை அமைப்பாங்க, ரெண்டாவது போறவங்க வந்து ஒரு ரோடு அமைப்பாங்க, மூணாவது போறவங்க வந்து அடுத்தடுத்து போகக்கூடிய ஃபிளைட்ல வந்து பாதை அமைப்பாங்க. நீங்க சாதாரணமான ஒரு டவுன் பஸ் காஸ்ட்ல எங்க ஃபிளைட்ல கூட்டிட்டு போயிட்டீங்க சார். ஏன்னா எங்களுக்கு எல்லாம் கால்குலேஷன் தெரியாது. எங்களால வந்து கால்குலேஷன் வந்து இந்த அளவுக்கு எல்லாம் போட முடியாது. ஏன்னா முத முத இதுல வர்றதுனாலயும் நாங்க ஜோதிடர் அந்த பாரம்பரியத்திலயோ அல்லது புழக்கத்திலயோ இல்லாததுனாலயும் எனக்கு தெரியாது. இந்த சாப்ட்வேர் வந்து எங்க நேரடியா பிளைட்ல அப்படியே கொண்டு இறக்கி விட்ட மாதிரி சார், அப்படியே போட்டோன்னு வர்ற மாதிரி. நான் நிறைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரல, ஆனா கட்டாயமா நான் இதை கொண்டு வந்துருவேன். அடுத்து நிறைய பேருக்கு நான் வந்து இந்த ஜாதகத்தை பார்ப்பேன். 7ஆம் தேதி திறந்த உடனே நைட்ட பிள்ளைகள்கிட்ட டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு எப்படி இருக்குன்றத நான் பார்ப்பேன். டிஸ்டன்ஸ் உள்ளனா இல்லைன்றே தெரியல, ஆனா நான் கட்டாயமா பாத்துருவேன். என்னுடைய ப்ராக்டிஸுக்காக நான் எல்லாருடையதையும் நான் கட்டாயம் பார்ப்பேன். இப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சார் நிறைய நான் பார்த்துருக்கேன். வீட்டுல ஒன்னா பாக்குறேன். கட்டாயம் நீங்க சாஃப்ட்வேர் வந்து மிகப்பெரிய அளப்பரிய பண்ணி சார் சொல்லவே முடியாது. ஏன்னா இவ்வளோ கால்குலேஷனை ஒரு இடத்துல நீங்க சொல்லிருக்கீங்க. 4000 ஜாதகத்தை வந்து நான் பார்த்தேன், ஆராய்ச்சி பண்ணேன்னு நம்பவே முடியல சார். இப்ப எவ்வளவு நீங்க இதை கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னு தெரியுது. ஆனா இவ்வளவு சுலபமா எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பாருங்க சார். மறுபடியும் உங்களுக்கு நன்றி தான் சார். திருப்பி திருப்பி நன்றி. தேங்க்யூ சார்.